Hi guys, welcome to my YouTube channel. This is Money, Money Talks. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் லவ். 2020 வந்த ஃபிலிம்ங்க, இது மலையாளம் மூவி. கதை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த படத்தில் இந்த கதை, அதோட ஸ்க்ரீன் பிளே, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதுதான் சக்ஸஸ்க்கு, இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ்க்கு காரணம் இது. அதே அதை தவிர படத்தை நடித்த மேஜர் கேரக்டர்ஸ், ஹீரோவாக இருக்கட்டும் இல்லை ஹீரோயினாக இருக்கட்டும், அந்த படத்தோட மெயின் லீட் ரோல் பண்ண ரெண்டு கேரக்டர்ஸ் தான் படத்தோட த்ரோட்டாக கொண்டு போவாங்க. இந்த கப்புள்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோவாக வரக்கூடியவர் ஷைன் டாம் சாக்கோ அண்ட் ரஜிஷா விஜயன். ரஜிஷா விஜயன்றவங்க ஹீரோனா வராங்க. ஸோ இந்த டாம் ரஜிஷா இவங்க ரெண்டு பேரை மையப்படுத்தி, இவங்க ரெண்டு பேரை சுற்றி தான் கதை ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். ஒன்றரை மணி நேரம் ஓடக்கூடிய படம் இது. விறுவிறுப்பாக போகும், பயங்கரமான த்ரில்லர் ஜோனர் படம் லவ். 2020 வந்த ஃபிலிம். இந்த ஃபிலிம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படம் இருக்குது. நான் ஏன் உங்களை படத்தை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சிருக்கிற படம் தான் இந்த லவ். ஜென்ரலாகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன சண்டை வரும் அப்படின்னு யோசிப்பீங்க குடும்பத்தில். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைகள் பார்த்தீங்கன்னா, மேஜராக பார்த்தீங்கன்னா சந்தேகம். இந்த மாதிரி அஃபேர்ஸை வந்து யாராலையும் தங்கிக்க முடியாது, ஜீரணிக்க முடியாது தெரிஞ்சிருந்தா. ஸோ இதில் ஏற்படக்கூடிய சண்டைகள், ஃபோன் கான்வர்சேஷன், எந்த நேரம் ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறது, எந்த நேரம் வாட்ஸ்அப்லேயே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து டவுட்ஸை க்ரியேட் பண்ணி குடும்பத்தை சண்டையில் உருவாக்கும். பட் இது இதனால் வந்து மனைவி மேலே லவ் இல்லை அப்படின்றது ஐடியாது. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு விதமான ஒரு உணர்வை வந்து தட்டி எழுப்பிட்டு போகிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் இது. ஸோ அதை மையப்படுத்தி, அதை காரணம் காட்டி, அதை வலியுறுத்தி எடுக்கக்கூடிய படம் தான் இந்த லவ். ஸோ இப்போ இந்த பிரச்சனையை அழகாக வலியுறுத்தி, இந்த படம் பார்க்கும்போது நாம் எதனா செய்யக்கூடாது அப்படின்ற பாசிட்டிவ் நோட்டை தான் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா, சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த செய்யணும் சொல்லும், ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லும். பட் இந்த படம் எந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த படம் லவ். வாழ்க்கை, கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் ஆசைப்படுவோம். அந்த சந்தோஷத்துக்கு இடையூறாக எந்த விஷயம் வந்தாலும் அதை நாம் அனுமதிக்கக்கூடாது. ஸோ அந்த அதை வலியுறுத்துகிற படம் தான், அதை ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய படம் தான் இந்த படம் லவ். படத்தோட டைரக்டர் கலித் ரஹமான். கலித் ரஹமானுக்கு இது மூன்றாவது படங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்பட்ட ஒரு படமாக இந்த படத்தை பார்க்குறோம் லவ். ஏன்னா கதை வந்து சின்ன கதை, ஒரு சின்ன விஷயம், அதை அழகாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் எடிட்டிங் நம்ம பார்க்கலாம் படத்தில். எடிட்டிங்கை தவிர இந்த படத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸு, ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸு, ரெண்டு பேரும் தூக்கி சாப்பிட்ருப்பாங்க. மூணாவதாக சொல்லக்கூடியது சினிமாகிராஃபி, கேமரா ஒர்க்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த த்ரில்லர் ஜானருக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருப்பாரு கேமராமேன் ஜிம்ஷி காலித். நான் ஏன் ஒரு பேரை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த இந்த ஃபிலிம் வந்து அவ்வளோ உள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படமாக தான் இருக்குது இந்த படம் லவ். அப்போது ஜிம்ஷி காலிதோடைய அந்த கேமரா ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா, தண்ணி வாட்டரில் அந்த வாட்டர் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே கேமரா இருக்கிற மாதிரி மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி ஷார்ட் எடுத்திருப்பார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இந்த படங்களில். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் வந்து உங்களை வந்து பேச வைக்கும், இந்த கதையை வந்து சொல்ல வைக்கும், இந்த உணர்வை வந்து தாக்கும், கேமரா மூலமாக தாக்கியிருக்கு. ஸோ ஜிம்ஷியுடைய ஒர்க்கு வந்து பியூட்டிஃபுல் அண்ட் எடிட்டிங் வேறு லெவலில் இருக்கும் படம். கலித் ரஹ்மானும் ரூஃபா அப்துல்லாவும் சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் படத்தோட பெரிய சக்ஸஸ்க்கு காரணம் நான் சொல்லுவேன். ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைரக்ஷன், அதுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டிங் அண்ட் மியூசிக், இதோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு மெயின் கேரக்டர்ஸ் ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஸோ கம்ப்ளீட் டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எல்லாமே இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா, இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த ஒரு உணர்வை இந்த படம் கொடுக்கும் கண்டிப்பாக. இந்த படத்தோட பேர் லவ், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச காட்சிகள் நான் சொல்கிறேன். படத்தில் ஒன்றே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், இதுதான் அது விஷயம் அப்படின்னு. ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் ரஜிஷா வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறாங்க, டாக்டர் வந்து இவன் ப்ரெக்னென்ட் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ சொல்லி முடிச்சுட்டு டாமுக்கு ஃபோன் பண்ணுறா, டாம் ஃபோன் எடுக்கவே மாட்டார். கண்டிப்பாக மெசேஜை கன்வே பண்ணிட்டு வீட்டுக்கு வரா. டாம் இங்கே கண்டிப்பாக ஒரு மாதிரி வெக்ஸ்டாக இருக்கிறாரு, பயங்கர மாதிரி ஒரு டென்ஸ்டாக இருக்கிறாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டிவி பார்த்து கேம் ஆடிட்டுருக்காரு, டிவியில் கேம் ஆடிட்டுருக்காரு. உள்ளே வர ரஜிஷா வந்து என்ன இப்படி கண்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கோவத்தில் எப்போ கேம் ஆடிட்டே இருக்கானே, இது ஹாப்பினஸ்ஸே இல்லையா, என்ன என்ன பிரச்சனை உனக்கு, என்ன உனக்கு இந்த குடும்பத்துக்கிற சண்டை, அந்த உள்ளக ப்ரெஷர், அதாவது சந்தேகன்ற விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. இதுதான் வந்து பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்து மனசுக்குள்ளே அதிகமான வலியை ஏற்படுத்தி ஒரு உச்சத்தில் இருக்கிற நிலையில தான் ரஜிஷா ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போ வரும்போது அந்த 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 ஒரு ஒரு இந்த இந்த இவ்வளோ பெரிய ஹாப்பினஸை கூட நீ வந்து இது பண்ணாமல் கம்முன்னு விளையாடிட்டு இருக்கியே, உனக்கு இது நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு அந்த கோவத்தை பிளேட்டை போட்டு உடைக்கிறாங்க.
இவன் எழுந்திருச்சு பேட்டை உடைச்சவனே, ஏற்கனவே இவனுக்கு உள்ள ஒரு ஒரு பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணிருக்காரு, ஃப்ரீயாக இருக்க முடியலையே, என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாளே, தொலை பண்ணிட்டே இருக்கிறாளே, என்ன என்ன சொந்தமாக இருக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவனுக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமாக மாறுது, அந்த வாக்குவாதம் சண்டையாக மாறுது. இந்த காட்சியை வந்து பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணியிருக்காரு கலித் ரஹ்மான். கலீதோட டைரக்ஷனை பார்க்கும்போது என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த மோட் ஆஃப் த டைரக்ஷன் சினிமா சினிமாவில் வந்து நம்ம எப்படி மக்களுக்கு கன்வே பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மாதிரியான ஸ்லோ மோஷனில் ஃபோர்ஸ்டு ஹேங்கரை காமிச்சிருப்பார். ஒரு கோவத்தை ஸ்லோ மோஷனில் காமிக்கிறதுன்றது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்கு இந்த படத்தில் இருக்கும். ஸோ ஓப்பனிங் சீனில் வந்து ரெண்டு பேரும் கரசரமாக கத்திக்கிறதும், இவன் அவளை அடிக்கிறதும், அவை இவன் அடிக்கிறதும், ஒரு மாதிரி ஒரு ஃபோர்ஸ்டை போட்டு உடைக்கிறது எல்லாமே ஸ்லோ மோஷன்லேயே அந்த ஓப்பனிங் சீன் வந்து ட்ராவல் ஆகும். ஒரு கட்டத்தில் வந்து ராம் வந்து ரஜிஷாவை வந்து ஃபோர்ஸாக கிளாஸ் ஃப்ரே ஃபோட்டோ முன்னாடி நடிக்க அப்படியே சாயரா ரஜிஷா, டாம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் உட்காந்துருக்க. ஸோ நம்ம ஒரு ஓப்பனிங் சீன்லேயே தன்னோட மனைவியை வந்து கொடூரமாக அடித்து கொலை செஞ்சுருக்காரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பதிவாகுது. அப்புறம் நம்ம என்ன நினைப்போம், இது ஏன் பண்ணார், எதுக்காக இது மாதிரி பண்ணார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ கட் பண்ணோம்னா கதைக்குள்ளே கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த கேரக்டர்ஸ் தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய ஃப்ரெண்டு உள்ளே வராரு, அவருக்கு இருக்கிற பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி இருக்கா, அவருக்கு வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, எங்கள் எனக்கு எனக்கு அவளுக்கும் குழந்தை இல்லை, இவனுக்கு இருக்கிற இல்லீகல் அந்த அஃபேர்ஸையும் இவன் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு அந்த படத்தை, இவனுடைய மனசாட்சி ரீதியாக ஒரு விஷயம் வருது, அந்த விஷயத்துக்கு இவன் வந்து ஆல்ரெடி வீட்டில் வந்து ஒய்ஃபை வந்து அடித்து சாவடிச்சிருக்கான், அந்த சாப்பிடிச்ச ஒய்ஃபை வந்து பாத்ரூமில் கொண்டு போய் வச்சுருக்கான். இப்போ வீட்டில் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவனுக்கு இவன் அட்வைஸ் பண்ணுறான், பேசி தீர்த்துக்கோ, பேசு, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு புதுவிதமான ஜானராக இருக்கும் இந்த படம். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உட்கார வைக்கும். படத்தை வந்து வெளியே படத்துக்கு வெளியே போக முடியாது. கலித் ரஹ்மானோட டைரக்ஷன் அதுதான். ஆனால் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ண முடியும், ஒன்றரை மாதிரி உங்களை ஹோல்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு ரூமுக்குள்ளேயே ஒரு கதையை முடிக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பெரிய திறமை வேணும், அது ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும், கதை ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இந்த படத்தில் இருக்குது. லவ் அப்போது அந்த ஃப்ரெண்டு புலம்புற விஷயங்கள் எல்லாமே ஃப்ரெண்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்படி போது காட்சிகள். இன்னொரு காலிமேல் வருது, பொண்ணோட அப்பா வராத உள்ள மாமனார் வராது. அவர் வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை பேசி தீத்துங்க, ஒரு வடிச்சிக்காதீங்க, சண்டை போடாதீங்க, அவளுக்கு பிடிக்கிறவங்களை இருக்க விரும்பலை, டைவர்ஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போகிறாரு. அரைஞ்சு அடிச்சுட்டு போகிறாரு கோவத்தில். என் பொண்ணு அடமெண்ட்டாக இருந்தா, உன்னதான் கிளம்பி அடமெண்ட்டாக இருந்தா, நீ தான் இவனை அடம்பிடிச்சா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் உருவாதான், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம செஞ்சிட்டோமோ அப்படின்ற உணர்வை வந்து வந்து ஒரு காமிக்க வைக்கிது. இப்போது அடுத்த கட்டப்பட இன்னொரு ஃப்ரெண்டு உள்ள வராரு, காலையில் கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் வேறு பொண்ணை கூட்டிகிட்டு உள்ள வராரு, எனக்கு டைம் இல்லை, எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அந்த கேரக்டர் ரூம்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு பிரச்சனை காமிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு மூணு விதமான கேரக்டர்ஸ், மூணு விதமான ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சிருக்கிற படம் தான் இந்த லவ். அப்புறம் ஒரு எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸில் பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருப்பாரு கலித் ரஹ்மான். அந்த ட்விஸ்ட் தான் படத்தோட பெரிய ஹைலைட். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆயிடுச்சு, அட பாவை ஏன் அப்படி பண்ணேன், உடனே போயிடலாம், போலீஸ் ஃபோன் பண்ணு, நீ ஏன் போலீஸ் ஃபோன் பண்ண, ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டுக்கு, அவன் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் ட்ராவல். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கட் பண்ணால் காலிங்கல் அடிக்குது. இங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் டேரக்டர், இந்த ட்விஸ்ட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பட் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட்டுக்கு நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, ஏன்னா அதை சொல்லிட்டு அதை சுவாரஸ்யம் போயிடும். ஸோ கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நான் சொல்ல மாட்டேன், படம் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படம் இருக்குது லவ். ஸோ படம் இன்பிட்வீன் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. கதை திறந்தோம்னா ரஜிஷா உள்ளே என்ட்ரா, இவ்வளோ நடந்ததும் அத்தனையும் கற்பனை, அத்தனையும் இவனை இமேஜினேஷன், அப்போ தான் உள்ளே என்ட்ரா ஆகிறா. அதே மாதிரி விஷயம் நடக்குது, இவன் அதை ஹாப்பியாக முன்னாடி கொண்டு போகிறான். ஆனால் இப்போ பிரச்சனையை உருவாக்குறது யாருன்னா ரஜிஷா. ரஜிஷா பிரச்சனையை உருவாக்க போய் இப்போ வந்து எப்படி இப்படி டேர்ன் ஆகுதுன்னா, இப்போ இவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான், இவன் ஏன் இந்த குழப்பத்துக்கு காரணம், இந்த 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 பிரச்சனை வரதுக்கு காரணம் யாருன்னா நம்ம டாம், டாமோட இல்லீகல் அஃபேர். அதை அழகாக உடைக்கிறார் ரஜிஷா. அப்போது திரும்ப வாக்குவாதம் ஆகுது, திரும்பவும் சண்டை முத்தி போகுது. இப்போ திரும்பவும் டாம் ரஜிஷாவை அடிக்கிறா. கதையில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்கிறாரு கலித் ரஹ்மான். பியூட்டிஃபுல் டைரக்ஷன், பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே. அப்போ அடிக்கிறாரு, அடித்ததில் புத்துன்னு விதரா, நாம் நினச்சிட்ருப்போம் அதான் காமிப்பாங்க,
கட் பண்ணால் கிளைமேக்ஸில் வேற ஒரு சீன் நடக்குங்க. அந்த சீன் உங்களை வேற மாதிரி கொண்டு போவோம். அதான் படத்தோட பாசிட்டிவ் நோட் ஆஃப் த மூவின்னுவாங்க. கண்டிப்பாக பாருங்கள். ரெஜிஷாவும் டாமும் பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரெஜிஷாவோட நடிப்பு வேறு லெவல். ஒரு டெட் பாடியாக நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் கண்ணை திறந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு ஃபீலிங் வேறு இருக்கும். ஏன்னா அப்படி பண்ண கோவத்தில் அந்த கோவத்தில் இருக்கிற முடிவு வந்து எவ்வளோ ஒரு பெரிய கொடூரமான முடிவாக இருக்கும் அப்படின்றத வலியுறுத்துற படமாக தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி ஒரு நல்ல ரிவ்யூவை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் ஐ சே பை ஃப்ரம் மணி மணி டாக்ஸ்.